மாணவர்கிட்ட வந்து இதே கேள்வியை கேட்டாங்க, உங்களுடைய பொழுதுபோக்கு என்னன்னு. அவர் என்ன சொன்னார்னா, பேர்ட் வாட்சிங் அப்படின்றது சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு வந்து யாருமே சொல்லலை. ஒரு 20 பறவை பேர் நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களை அறியாமலே நீங்க பறவைகள் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆண் பறவை வந்து உண்மையாகவே அழகாகவே இருக்கக்கூடிய வகைகள்ல ஆண் தான் வந்து பல நிறங்கள் இருக்கும், பெண்ணும் இருக்கும், ஆனால் டல்லாகவே நிறைய இருக்கும். இந்த பாடக்கூடிய பறவைகள் அனைத்தும் ஆண் பறவைகளே. நிறைய பறவைகள் வந்து கடலோரத்தில் வந்து வாழக்கூடியவை, அந்த பறவைகளை நிச்சயமா நீங்க வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அனைவருக்கும் வணக்கம். புள்ளிநிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு நடந்த நிகழ்வை சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். ஐஏஎஸ் தேர்வு வந்து 3 கட்டங்களாக நடைபெறும். அந்த கடைசி கட்ட தேர்வு வந்து நேர்முக தேர்வு, டெல்லியில் நடைபெறும். அந்த தேர்வில் வந்து நிறைய கேள்விகள் வந்து மாணவர்களை கேட்பாங்க. அதில் ஒரு கேள்வி நிச்சயம், உங்களுடைய பொழுதுபோக்கு என்னன்றது இருக்கும். சாதாரணமாக நீங்களே சொல்லுங்கள், உங்களுடைய பொழுதுபோக்கு என்னன்னு சொல்லுவீங்க? புத்தகம் படிப்பது, படம் வரைவது, பாட்டு கேட்பது, வீடுகளை வந்து நம்ம அழகுப்படுத்துவது, கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவது, இன்னும் சில பேர் வந்து மியூசிக் கத்துனாலும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிப்பது, இப்படி நிறைய நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பொழுதுபோக்கு வந்து நம்ம சொல்லுவோம். அங்கே கலந்து கொள்ளும் மாணவர்களும் வந்து இந்த பொழுதுபோக்கில் தான் ஒன்று நிச்சயமே சொல்லுவாங்க. அதில் இன்னும் ஒன்று, நம்ம சொல்கிற பொழுதுபோக்கில் பலமாக இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் கவிதை எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே ஒரு பேப்பரை கொடுத்து உங்களுக்கு ஒரு கவிதை எழுத சொல்லுவாங்க. நீங்கள் எழுதுகிற கவிதை தமிழில் இருந்தால் ஆங்கிலமும் தமிழும் தெரிஞ்ச ஒருத்தர் கூப்பிட்டு அதை படிக்க வச்சு ஆங்கிலத்தில் சொல்ல சொல்லுவாங்க. அதனால் நம்ம சொல்கிற பொழுதுபோக்கு நிச்சயம் நம்ம பலமாக இருக்கணும். இப்படி மாணவர்களை கேட்கும்போது ஒரு மாணவர்கிட்ட வந்து இதே கேள்வியை கேட்டாங்க, உங்களுடைய பொழுதுபோக்கு என்னன்னு. அவர் என்ன சொன்னார்னா, பேர்ட் வாட்சிங் அப்படின்றது சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு வந்து யாருமே சொல்லலை. பரவாயில்ல, நம்ம சொல்லக்கூடிய அனைத்து பொழுதுபோக்குமே கேட்டு 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 அவங்களுக்கு என்ன ஒரு விதமான சலிப்பு கூட வந்திருக்கும். இவர் பேர்ட் வாட்சிங் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஆச்சரியமாகி அவங்க கிட்ட வந்து ரொம்ப நீண்ட ஒரு விவாதம் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. பறவைகளை பத்தியும், இந்தியாவில் வந்து இந்த பேர்ட் வாட்சிங் எப்படி நடைபெறுகிறது, மேலை நாடுகள் எப்படி, என்னென்ன பறவைகள்லாம் வந்து நீங்க பாத்துருக்கீங்க, இப்படி நிறைய கேள்விகள் வந்து கேட்டுனே இருந்தாங்க. அவரும் வந்து ரொம்ப சலைக்காம பதில் சொல்லிட்டே இருந்தார். முடிவில் ரிசல்ட் வரும்போது அவரு பாஸ் ஆயிட்டார். அவருடைய பாஸ் ஆனதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த பேர்ட் வாட்சிங் சொல்ற ஒரு நேர்முகத்துல சொன்ன ஒரு காரணமும் சின்னதாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவருக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா பட்டாரு. இப்படி பேர்ட் வாட்சிங்ன்ற ஒரு புது ஹாபி வந்து இந்தியாவில் பரவாயில்ல வந்துட்டு இருக்க நேரம் இது. ஒரு குறிப்பா நமக்கும் பறவைகளுக்கும் எந்த அளவுக்கு தொடர்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே சில கேள்விகளை கேட்டு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு ஒரு 20 பறவைகள் பெயர்களை வந்து நீங்க சொல்லுங்க, நீங்களே கேட்டுங்க. அதாவது 20 பறவை பெயர்களை வந்து கேட்டு நீங்களே பதில் சொல்லி பாருங்க. காக்கா, குருவி, மைனா, புறா, கழுகு, ஆந்தை, ஒரு 7 பேர் வந்து இப்போ நானே சொல்லியிருக்கேன், நீங்களும் சொல்லி பாருங்க. ஒரு 20 பறவை பேர் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களை அறியாமலே நீங்கள் பறவைகள் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லை பறவைகள் தொடர்பான புத்தகங்களை படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் கேட்டு பாருங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கிட்டையும் சொல்லி கேட்டு பாருங்க. கண்டிப்பாக அவங்க உங்களை விட அதிகமாக சொல்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த பறவை பார்க்க ஆரம்பிக்கிறதுல ஒரு சில தகவலை மட்டும் நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா குழப்பம் இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பறவையை பார்க்க போகும்போது ஆண் பறவையா பெண் பறவையான்னு ஒரு குழப்பம் வரும் பார்க்கும்போது. இந்த பறவைகளில் வந்து ஆண் பெண் விகிதம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒரு ஆண் பறவையும் பெண் பறவையும் ஒரே நிறத்தில் இருக்கும், பார்ப்பதற்கு ஒன்று போல இருக்கும். இது ஒரு வகை. ஆண் பறவை ஒரு நிறம், பெண் பறவை ஒரு நிறம், பார்த்தவொடனே நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இது ஒரு வகை. 3வது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் அமைப்பு ரீதியாக வந்து உடல் அமைப்பு ரீதியாக மாறுபட்டிருக்கும். இந்த 3 வகையில் தான் வந்து ஆண் பெண் வந்து நம்ம பார்க்கும்போது தெரிய வரும். ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்ல வந்தா ரொம்ப சுலபமாக புரிஞ்சிடும். காக்காவை நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஆணும் பெண்ணும் ஒரே நிறத்தில் இருக்கும், பார்த்தவொடனே கண்டுபிடிப்பது கடினமான ஒரு செயல். இது ரெண்டும் ஒரே நிறத்தில். ஆனால் பெண் பறவை ஆண் பறவை வேறு வேறு நிறங்கள் இருப்பதில் வந்து குயில் எடுத்துக்கலாம். குயில் பார்த்தீங்கன்னா ஆண் ஒரு நிறமும் பெண் ஒரு நிறமும் இருக்கும். ஆண் வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும், பெண் வந்து கருப்பு வெள்ளை கலந்த ஒரு புள்ளிகளோடு இருக்கும். பார்த்தோன்னே நீங்கள் ஆண் கோயில் பெண் கோயில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். 3வது ஒரு வகை வந்து ஆணுக்கு வந்து உடல் அமைப்பில் மாறுபட்டிருக்கும். உதாரணமாக நீங்கள் மயில் எடுத்துக்கலாம். மயிலுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட தோகை உள்ளது ஆண் மயில், பெண்ணுக்கு வந்து தோகை இருக்காது.
அப்புறம் வந்து நீங்க சேவல் கூட எடுத்துக்கலாம். சேவலுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டை இருக்கும், பெண் சேவலுக்கு வந்து பெட்டைக்கு வந்து கொண்டை இருக்காது. இந்த மாதிரி பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஒரு அமைப்புகள் வச்சு இந்த மூணு விதங்கள் தான் வந்து நீங்க பார்க்கும்போது சுலபமா தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்துல சின்ன குழப்பங்கள் கண்டிப்பா வரும். ஆரம்பத்துல நீங்க ஆண் பெண் வந்து கண்டுபிடிக்க வேண்டாம், சாதாரணமா பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நாளடைவில் நீங்க பார்க்கும்போது ஆண் குயில் பெண் குயில் மாதிரி ஆண் காக்க பெண் காக்க கண்டுபிடிக்கிறது நீங்களே ஒரு பழக்கத்துல தெரிய வந்துடும். இதுக்கடுத்து பறவைகள் நிறங்கள் ரொம்ப முக்கியம். பல நிறங்கள் வந்து பறவைகள் வந்து இருக்கும். இதுல ஆண் பறவை வந்து உண்மையாகவே அழகாவே இருக்கக்கூடிய வகைகள்ல ஆண் தான் வந்து பல நிறங்கள் இருக்கும், பெண்ணும் இருக்கும், ஆனா டல்லாவே நிறைய இருக்கும். நீங்க குயில் வந்து கூவுறது பாத்துருப்பீங்க, குயில் கூவுது குயில் பாடுது அப்படின்னு நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த பாடக்கூடிய பறவைகள் அனைத்தும் ஆண் பறவைகளே, பெண் வந்து பாடாது. குயிலோட சத்தம் கண்டிப்பா கேட்டிருக்கும், ஆனா நீங்க பார்த்திருக்கிறது வந்து கடினம். ஆண் குயில் பாக்குற அளவுக்கு நம்ம பெண்ணை பார்க்கறது ரொம்ப கடினமான விஷயம், ஏன்னா ரொம்ப கூச்சமுள்ள ஒரு பறவைகள். இதுக்கடுத்து பறவைகள்ல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது எந்த இடத்தில் இருக்குது. இப்ப நீங்க வீட்டுல இருந்து பார்க்கும்போது எங்க இருந்து பாப்பீங்க, மொட்டை மாடியில இருந்து பாப்பீங்க, வீட்டுல வந்து தோட்டம் இருந்து தோட்டத்துல இருந்து பாப்பீங்க. பறவைகளோட வாழும் அமைப்பு வந்து நிறைய மாறுபட்டு இருக்கு. இப்ப நீங்க தோட்டங்கள்ல பார்க்கக்கூடிய பறவைகளை நீங்க வேறு இடத்துல பார்ப்பது கடினம். இந்த மாதிரி நீர்நிலைகள் அருகில் பார்க்கக்கூடிய பறவைகள், காடுகளில் பார்க்கக்கூடிய பறவைகள், மலைகள் மலை பிரதேசத்தில் பார்க்கக்கூடிய பறவைகள், கடலோரத்தில் நிறைய பறவைகள் வந்து கடலோரத்தில் வந்து வாழக்கூடியவை. அந்த பறவைகளை நிச்சயமா நீங்க வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆளாம் சொல்லக்கூடிய பறவைகள்லாம் வந்து கடலோரத்தில் தான் நீங்க பார்க்க முடியும். இதுக்கடுத்து வயல்வெளிகள், வயல்வெளிகளில் பார்க்கக்கூடிய பறவைகள். இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் பறவைகள் வகைகளும் பறவைகள் எண்ணிக்கையிலும் மாறுபடும். நீங்கள் வீட்டு சுற்றி முதலில் தொடங்குங்கள், அதுதான் வந்து ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரணாலயத்தில் நீங்கள் பறவைகள் பார்க்க போகலாம், அதுக்கடுத்து காடுகளுக்கு போகலாம், நீர்நிலைக்கு போகலாம். ஆனால் இந்த இடங்கள்லாம் போகிறதுக்கு குறைஞ்சது நீங்கள் சில மணி நேரமாவது செலவிட வேண்டும். ஆரம்பத்தில் இது கடினமான ஒரு செயல், அதனால் வீட்டிலிருந்து தொடங்குவது ஒரு சுலபமான விஷயம். முதலில் உங்க வீடு, உங்க வீட்டு சுற்றுப்புறம், அங்க இருக்கும் புதர் பகுதிகள், உங்களுடைய தோட்டங்கள், நண்பர்களோட வீடு, இப்படி இந்த இடங்களை மட்டும் கவனம் செலுத்துங்க. இங்க இருக்கும் பறவைகளை பார்த்து முடிச்சிடுமா? ஒரு நண்பர் வந்து சாதாரணமாக சமீபத்தில் ஒரு கேள்வி கேட்டாரு. நான் என் வீட்டு மாடியில வந்து சில மணி நேரம் வந்து பறவைகள் நான் பார்ப்பேன், அதுக்கடுத்து தோட்டத்திலே வந்து பார்ப்பேன், ஆனா வந்து நிறைய பறவைகள் வந்து நான் பார்க்க முடியல, நான் பார்க்கும்போதெல்லாம் வந்து சிறு மைனா மட்டுமே தென்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவருக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு நான் சொன்னேன், நீங்க போகும்போது பறவைகள் அங்க இல்லை பார்க்க முடியலன்றதுக்காக பறவைகள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு நாளைக்கு குறைந்தது நேரம் இருக்கும் போதும் ஒரு 5 நிமிடம் போய் அந்த மரத்தை கீழே நின்று பாருங்க, நிச்சயமா ஏதோ ஒரு நேரத்துல நிச்சயமா வேற ஒரு பறவைகளும் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தினமும் ஒரு சில நேரத்துல கூட நீங்க செலவழிக்கலாம். ஏன்னா நம்ம பார்க்கறன்றது பறவைகளுக்கு நிச்சயமா தெரியாது, பார்க்க வரன்றது பறவைகளுக்கு நிச்சயமா தெரியாது. அதான் நீங்க தான் அதிகப்படியான நேரத்தை செலவழித்து நம்ம அந்த மரத்தை வந்து ஊற்று நோக்கணும். இதுக்கடுத்து மொட்டை மாடியில் இருந்து பார்ப்பதற்கும் அவர் சொன்னாரு, ஒரு இது வரைக்கும் ஒரு 5-6 பறவை தான் நான் பார்த்துருக்கேன் வீட்டு பக்கத்துல, அதுக்கடுத்து எனக்கு இல்லையே நான் வேற எங்க போய் பாக்குறதுனாரு. எங்க வீட்டுக்கிட்டே பாருங்க, எல்லா வீட்டுக்கிட்டையும் குறைந்தது 15 வகை பறவைகளாவது பார்க்க முடியும். இதற்காக நம்ம வந்து வெளியிடங்களுக்கு போகணும்னா போகலாம், ஆரம்பத்தில் அதை தவிர்க்கலாம். இது ஒரு ஆரம்ப கட்டத்தில் பறவை பார்ப்பதற்கான ஒரு வழிமுறை. இதுக்கடுத்து உங்க வீட்டுக்கு அருகில் உள்ள நீர்நிலை, குளம் இருக்கலாம், ஏரி இருக்கலாம், சின்ன சின்ன கால்வாய்கள் போராட்டத்தில் கூட நிறைய பறவைகள் இருக்கும். இந்த மாதிரி நீர்நிலைகள் அருகில் கவனம் செலுத்துங்க. இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா ஒரு இடத்துல அதிகம் பறவைகள் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இங்கெல்லாம். ஆரம்பத்தில் இந்த அடிப்படை தகவலை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இந்த பறவைகளோட சில தன்மைகள், என்ன மாதிரி பறவைகள் நம்ம வீட்டுக்காண்ட வரும், என்ன மாதிரி பறவைகள் வயல்வெளியில வரும், என்ன மாதிரி பறவைகள் நீர்நிலைகள் வரும் சொல்லிட்டு தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நாம் பார்ப்போம். இந்த அடிப்படை தகவலோடு இந்த நிகழ்ச்சியை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.